பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் கர்நாடக சங்கீதத்தில் ஒரு பீஷ்மரின்னு சொல்லலாம் அகில இந்திய அளவில் உயரிய மத்திய அரசு விருதுகளெல்லாம் வாங்கின ஒரு மகத்தான ஒரு மனிதர் அந்த மாதிரி ஆட்களை வந்து சினிமாவுக்கு வர்றது ரொம்ப தரக்குறைவாக நினைப்பாங்க அதையும் தாண்டி அந்த மாமனிதர் அருட்செல்லூர் ஏ பி நாகராஜன் அவருடைய வேண்டுகோளை ஏற்றுக்கிட்டு அந்த படத்தில் ஒரு டி எஸ் பாலயா அவர்களுக்கு ஒரு நாள் போதுமா அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று பாடியிருப்பார் அது அந்த காலகட்டத்தில் ரொம்ப பெருசாக பேசப்பட்டது அந்த வாய்ஸ் வித்தியாசமாக இருந்தது அந்த தோனியை பாடிய முறை அதெல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அது கிட்டத்தட்ட அது அந்த திருவிழாட பாடத்தில் ஓட்ட ஓட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் அந்த பாட்டு ஒரு காரணம் டி எஸ் பாலியா நடிப்பு ஒரு காரணம் சொல்லலாம் அந்த அளவுக்கு பேர் வாங்கி கொடுத்த ஒரு பாடல் அது அதே பாலமுருகிருஷ்ணா அவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னொரு நடிகருக்கு சினிமாவில் பாடுதான் ஞாபகம் இல்லை அது ஒரு அது ஒரு கதாநாயகி டூயட் பாட்டு தான் அதெல்லாம் ஞாபகம் இல்லை அந்த நோய்ட் பாட்டு இளையராஜாவுடைய இசையில் வந்து கவி குயில் படத்துக்காக அவர் எனக்காக பாடினார் சிக்மகளூரில் போய் அதிகாலை மூணு மூன்றரை மணிக்கு நானும் ஸ்ரீதேவி மேக்கப் போட்டுட்டு நான் கிருஷ்ணன் அவர் ராதை வேஷம் போட்டு அங்கே முடுகரை அப்படி அந்த இடத்துக்கு பேர் முப்பத்தி மூணு மைல் போய் சூரிய உதயத்துக்கு முன்னாடி நாங்கள் யூனிட்டோடு போய்ட்டோம் அங்கே போயிட்டு ஒரு மலை மேலே உட்காந்து இந்த சின்ன கண்ணு நினைக்கிறான்னு பாட்டை வந்து ரெண்டு நாள் ஷூட் பண்ணோம் ஷூட் பண்ணிட்டு திரும்பி வந்தால் ஒரு பன்னெண்டு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு வந்தால் அப்போ தான் அந்த ஊர் சிக்குமல்லூர் மகன் மக்கள்லாம் எழுந்து எத்தனை மணிக்கு காலையில் பதினொரு மணிக்கு எழுந்து பல் வழக்கிட்டு இருந்தாங்க அந்த நாலு நாள் எங்கள் ஷூட் பண்ணும்போது எங்களுக்குள்ளே பேய்கள்னு பேர் வச்சாங்க ராத்திரி தான் எங்களுக்கு செயல்படுவாங்க அப்படிங்குமே அந்த மாதிரி வந்து பண்ண பாட்டு படம் வந்து பெரிய ஓடினா கூட கண்ணு அழைக்கிறாங்கிற பாட்டு வந்து தமிழ் சினிமா ரசிகர்களால் மறக்க முடியாத ஒரு பாடலை அந்த பாடலை வந்து அந்த மாமனிதர் எனக்காக பாடினா நினைக்கலாம் ரொம்பவும் பெருமைப்படுறேன் அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும்